இதய தெய்வம் பொன்மண செம்மல் மக்கள் திலகம் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களே, தங்களுடைய ஒளிபடைத்த தாயுள்ளத்தின் ஆசிகளை எங்களுக்கு நேரில் வந்து வழங்க வேண்டுகிறோம். வருவீர்கள் என நம்புகின்றோம். என்ன தெரியுது? நல்ல சகுனம்னு தெரியுதுடா. சகுனத்துக்கும் உன் பிளானுக்கு என்னடா சம்பந்தம்? அங்க வந்து பார். கம் ஆன். யாரா வராங்க? அடிக்கடி கிண்டாத, நான் தான் சொன்னேன்ல, யாருன்னு அங்க வந்து பாருடா.
டேய் என்னடா உளறற யார் உளறறா புரியல இல்ல சொல்ற கேளு டேய் நம்ம ஃப்ரெண்ட் ரஹீம் இருக்கானே அவன பிரம்மாண்டமா வரவேற்கணும்னு ஒரு பிளான் பண்ணேன் அவன் என்ன மந்திரியா ஹீரோவா அவன் பேர சொன்னா வந்து கூட்ட குமீர் இருக்கு அதனால அவன் வர்ற ரயில்ல ஒரு மத்திய மந்திரி வர்றாரு அவர் இலவச ரேட்டி இலவச சேர ரொக்க பணமும் தரறாருன்னு ஒரு பொட்டியே போட்டேன் ஓஜினனும் நம்ம மக்கள் வந்து குமிஞ்சிட்டாடா பா रजनी रही पार उन्ने पाकाम ஒரு வருஷம் இருந்தது ஒரு யுகம் மாதிரி இருந்ததுப்பா நல்லா இருக்கியா நல்லா இருக்கண்ணா என்னடா இது என்ன கோலம் இது எங்கயாவது கோயில தேங்காங்க புரிக்கிட்டு வந்தியா ஐயா அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லங்க வர்ற வழியில ஒரு பெரிய பிரச்சனை ஆயி போச்சு அதுல உங்க தம்பியை காப்பாத்துறதுக்காக கொஞ்சம் புகுந்து விளையாட வேண்டியதாயி போச்சு இல்லடா புகுந்து அதுவும் நீ ஏன் டேய் ஐயரே உனக்கு வாள் மட்டும் தாண்டா முளைக்கல பேர் வச்சிருக்காங்க பாரு சுந்தரம்னு மூஞ்சில அந்த சுந்தரம் இல்லையடா ஆமா இவர் மோத்துல மட்டும் சுந்தர ரொம்ப வலியுது டேய் கொஞ்சம் சத்தமா சொல்றா நான் கேக்குறேன் ரிட்டர் டிக்கெட் போறற பத்தி பின்னால தனியா பச்சிக்கின்ன தாதிமா தாதிமா ரஹீம் தாதிமா எங்கள பார்க்காத ஒரு வருஷமா எப்படிப்பா இருந்த இப்படி தான் இருந்தா அமெரிக்காவுல அரையும் குறையுமா சுத்திக்கிந்த எலச்சுகளை பார்த்துட்டு ஒண்ணே மறந்துட்டான்டா ஒண்ணே பாக்குறதுக்கு நீ என்ன 16 வயசு குமரியா நான் அதெல்லாம் பாத்துக்கிட்டே இருக்கல சும்மாறா சும்மாறா பாட்டி தானே பேசுறேன் பாட்டி நான் ஒன்னு சொல்லவா சொன்னா உடனே கேக்கணும் சொல்லுப்பா கால காலத்துல ஒரு நல்ல டிக்கெட்ட வாங்கிட்டு போய் சீக்கிரம் சேர வேண்டியதா திருட்டு பயமா அவனே ரஹீம் எப்படி பார்க்க நான் நல்லா இருக்கேன் நீ நீங்க எப்படி அண்ணனோட இன்னும் ஃபைட் தானா ஹாய் அமீனா கண்ணு சச்சா உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா ஆமா கடலனா நல்ல எண்ணெய் விளக்க எண்ணெய் வேப்ப எண்ணெய் மண்ண எண்ணெய் அவள எண்ணெய் மொத்தமா ஒரு சட்டில ஊத்தி என் தலையில ஊத்தி ஒரு குச்சில தீய பொருத்தி வை பின்ன என்னப்பா சரி சரி நீங்க இப்படியே பேசிட்டீங்க நான் டிஃபன் ரெடி பண்றேன் நீங்க பிரியாணி பண்ணுவீங்க டேய் நீ ஊருக்கு போய் ஒரு வருஷம் ஆச்சு அதுக்குள்ள நம்ம ஊர்ல என்னென்ன மாறி போச்சு தெரியுமா செடி மரம் ஆயிருச்சு பூ காய் ஆயிருச்சு காய் கனி ஆயிருச்சு இன்னும் என்னென்னமோ பூத்து குலுக்கி தெருவழியா போய்கிட்டு இருக்கு போறே வரவங்க அள்ளிக்கிட்டு இருக்கான் ஏன் நீ அள்ள வேண்டியதானே என்னவே அள்ள விடுறான் அதுக்கெல்லாம் ஒரு பர்சனாலிட்டி வேணும்டா ஏதோ ஒண்ணு வச்சு பிக்கப் பண்ணி நான் ஏய் போதும் எல்லாம் அங்க வந்து காட்டுவா வாங்க என்ன மாமி நீங்க இப்படி பண்ணிட்டே உங்க ஆத்த காரியோ என்ன இப்படி லேட்டா வருவேல இத்த நாளி ஆயிடுச்சு சரி உள்ள போங்க ஆமா மண்ணி குழந்தைகள்லாம் இங்க இதோ பின்னாடி வந்துட்டு இருக்கா வாங்கடா ஏண்டா ரஹீம் அவ்வளவு தூரத்துல இருந்து பிளேட்ல வந்தீங்க நேரா இங்க இறங்க வேண்டியதானப்பா டேய் சுந்தரம் நம்ம பாஸ்கர் வீட்ல என்னடா விஷயம் நாதஸ்வரம் அது இதுன்னு ஒரே அமக்கலமா இருக்கு யார் இந்த ஏத்த வீட்ல இருந்த பாஸ்கர் அவன பத்தி சொல்றியா டேய் அவன் ஊர காலி பண்ணி போய் ஒரு வருஷம் ஆகுது யாரோ கோயில் அதிகாரியா அவர் குடி வந்திருக்காரு ஆனா அந்த வீட்ல ஒரு பிப்பா வந்திருக்கு பாத்துக்க பிகர்னா பிகர் டக்கர் பிகர்ரா அந்த பொண்ணு இன்னைக்கு ஏதோ வயசுக்கு வந்திருச்சான் ஓ டேய் அதுக்காக இன்னைக்கு புனித நீராட்டு விழாவாடா அதுக்கு தான் நம்ம கூட்டம் இவ்ளோ பூ இருந்து என்னடா பிரயோஜனம்
அந்த பூவை பார்க்க முடியலடா நான் பார்த்துட்டே டே 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 ரோக பண்ணாதடா நான் ஃப்ரெண்ட் தானே டேய் அந்த பொண்ணு எப்படிடா இருப்ப கொஞ்சம் சொல்லுடா டேய் இரு 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 தம்பி நீங்க ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் வெளிய இருங்க இது பெரிய மனுஷங்க சமாதாரம் நான் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன் கோ 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 சரி சரி டேய் என்னப்பா வெளியில வா வச்சுக்க டேய் நீ மேட்டருக்கு வா சொல்றேன் கேட்டுக்க எந்த கலங்கேனும் அவளை சிலை வடிப்பான் எந்த புலவனும் அவளை பாட்டில் வைப்பான் அந்த இயற்கையும் அவள் மேல் காதல் கொள்ளும் அவள் நினைவாலே என் காலம் செல்லும் நான் பார்த்ததிலே அவள் ஒருத்தியை தான் நல்ல அழகி என்னடா நீ சொன்ன பண்ணதேடா அது பாவி போடாவும் பார்வையில மண் விழுவ குடிய கெடுக்க பாத்தியடா அது அவங்க அம்மாடா அவங்க அம்மா அம்மாவா ஆ டேய் அவங்க அம்மாவே இப்டினா அப்ப பொண்ணு கைய பர டேய் டென்ஷன் ஆக்கறா இல்லடா கைய இப்டினா நீ கால பர அந்த பொண்ணோட காலே இப்டினா கைய பிறக்கும் நீயே கற்பனை பண்ணி பாடுறா அதான் முதலே பார்த்தவங்கள ஓ அதான் பார்த்தாச்சா எப்படியும் மொத்தத்துல பார்த்தானு பாரு அறுக்காத கொன்னுடு அதான் ஒண்ணு ஒண்ணா பாத்துட்டு இருக்கோம்ல